ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு எது தேவை என்பதை அறிந்து அவர் நம்மோடு இடைப்படுகிறவராய் காணப்படுகிறார். தேவனுக்கு நல்ல ஓசி எழுதி அன்றைக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. தலைமுறை தலைமுறையாக அவருடைய கிருபையை கொண்டு நம்மை நிரப்புகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மளுடைய சிந்தனையை நாம் என்ன செய்ய போகிறோம், சாய்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த காலை வேலை காலை ஆராதனையில் கர்த்தர் இடைப்பட்டார். பொதுவாக நான் ஒவ்வொரு மாதமுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே வாட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் திஸ் மந்த், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்பது என்னுடைய ஒரு பழக்கம். ஆண்டவர் இந்த மாதத்தை குறித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேலை ஆராதனை அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும் அது எந்த பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம் என்று. யோபுவேல் எழுதினதான சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராக நம்மளுடைய கண்களை திருப்புவோம். தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய 25, 26, 27 ஆகிய வசனத்திற்கு நேராக நம்மளுடைய கண்களை திருப்புவோம். யோவேல் எழுதினதால தீர்க்க தரிசனம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய 25, 26, 27. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே பேசப்படுகிற வார்த்தை எங்களுக்குள்ளாக உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு அசைவை உண்டாக்குவதற்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு பேசுகிற மனிதர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பேசப்படுகிற வார்த்தை எங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கு எங்களோடு நீர் பேசுகிற சத்தத்தை கேட்டு நாங்கள் கடந்து செல்வதற்கு நீர் கிருபை பாராட்டுகிற ஆண்டவர் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நிரம்பிடும் நிரம்பிடும்
நூறு மடங்கு பலம் கொடுக்கிறதாய் காணப்பட, எங்களுடைய இருதயங்கள் நல்ல நிலத்தை போல அதை சீர் பண்ணுவதற்கு பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளதாய் காணப்பட தேவனிற்கு உதவி செய்கிறாக. அடியை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்க நாம மாற்றம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தைகள் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவராயிருக்கலாம், சிறியோர் முதல் பெரியோர் வரை இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், ஏன் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. மனுஷர்களை நம்பலாம், மனிதர்களை நம்பலாம், மனிதரை பிரைஸ்களை நம்பலாம், உற்சாரை நம்பலாம், உறவினர்களை நம்பலாம். எப்போதும் அவர்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்களா இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குப்படின தேவன் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க வாழ்க்கையோடு பேசுகிறது என்னவென்றால், என் ஜனமாகிய நீங்க ஒவ்வொருவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மனிதர்கள் அடுத்த நாள்
நினைச்சால் பெரிய மலை நமக்கு முன்னாடி இருக்கும், அதை நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்பதான் தெரியாமே. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனை இடங்களிலும் ஒவ்வொரு வேதனையான நேரங்களிலையும் அவன் தேவனை விடாது இருந்தான். இவன் நேர்மையா இருப்பதினால தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்படுகிற பகுதி ஒரு பகுதி இருந்தாலும் அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்தை அறிந்த ஒரு நபர், அவனுக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, ஒரு நிக் நேம் இருந்துச்சு. நமக்கெல்லாம் நிறைய பேர் நல்ல வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்க, நிறைய பேர் சொல்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யவும் முடியாது, சொல்லவும் முடியாது, அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க. அது எப்படி வெளியில வரும்னா கோபம் வரும்போதுதான் அந்த வார்த்தை வரும். அன்பான வார்த்தை என்ன செய்யாது, பல நேரங்களில் வராது. நம்மளுடைய பட்ட பெயர்களை சொல்லி என்ன செய்வோம். ஆனால் யோசேப்புக்கும் ஒரு பட்ட பெயர் இருந்துச்சு, என்ன தெரியுமா? சொப்பனக்காரன், இஸ் எ ட்ரீமர். இன்னைக்கு நம்மள பலர் வேறு ட்ரீமராக இருக்கும். என்ன ட்ரீமராக இருக்கிறோம்? தேவனுக்காக வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு தெய்வீக திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற அப்படிப்பட்ட தரிசனங்களோடு இருக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹாலேலூயா! இல்லாதவர்களும் இன்னைக்கு கர்த்தர் மாற்றுவாராக. ஹாலேலூயா! அவனுடைய வாழ்க்கையில அவனை ட்ரீமர், he is a man of dream. அவன் சொப்பனம் பார்க்கிறவனா இருந்தான். இதுவும் தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்து வருத்தத்தை தெரிவித்து, பாப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகனா இருக்கிறான் ஒரு பகுதியில, இன்னொரு பகுதியில அவனுக்குள்ளாக தேவ திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது தன்னுடைய தகப்பன் மிகவும் சந்தோஷப்பட்ட நபர் இரண்டாவது சொப்பனத்துல யாக்கோபுக்கே கொஞ்சம் யார் மேல, யோசேப்பு மேல வருத்தம் வந்துருச்சு. ஏன் சொன்னா அறிக்கட்டுகள் நிமிர்ந்து நினைச்சு, அதை ஒரு அறிக்கட்டை சுத்தி பத்து அறிக்கட்டுகள் எல்லாம் நினைச்சிருந்துச்சு, நிமிர்ந்து நினைச்சு சொன்னா அப்ப அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த சொப்பனை என்னது? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை என்ன செய்தான்? வணங்கு. இப்போ அப்பாவுக்கே ஒரு சின்ன வருத்தம் வந்துச்சு, நான் ஒன்ன என்ன செய்யணும், வணங்க வேண்டிய. அது அவர் என்ன செஞ்சுட்டார், கமக்கமா என்ன செஞ்சுட்டார். நிறைய நேரங்களில் உண்மைகள் பேசப்படும் போது நிறைய பேர் வாயில் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, மூடிட்டு போக வேண்டியதுதான் என்ன செய்யுது இருக்கு. ஆனா அதே மாதிரிதான் யோசிப்பினுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அப்ப பலரால் நேசிக்கப்படுகிறவர்களாக இவன் நேசிக்கும் தன்னுடைய சகோதரர்களால யோசிப்பு பகைக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு, அவன் நேர்மை உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அவன் அதி நிமித்தம் சகோதரர்களால் வெறுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நிந்தையும் அவமானத்தையும் சுமக்கிற ஒரு மகனாக அவன் என்ன செய்யப்பட்டான், காணப்பட்டான். ஆமென். இப்ப கடைசியா தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற யோசேப்பு அவன் என்ன செய்கிறான், தோத்தான் வரைக்கும் என்ன செய்யறான், காடுகள்ல வனாந்தர பகுதிகளில் அவன் நடந்து என்ன செய்கிறான், போறான். போய் யாரை தேடுகிறான், தன்னுடைய சகோதரர்கள், அவனை வெறுக்கிற சகோதரர்கள், அவனை ஒண்ணு இல்லாம போயமே உயிரோட இருக்கிறான் நினைக்கிற சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு, நல்ல காரியம் செய்வதற்கு அவன் என்ன செய்யறான், போறான். இவன் சொல்லியிருக்கலாம் அப்பாவை பார்த்து, யோசேப்பு யாப்பா என்னைய அனுப்புறீங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தாலே கடுப்பாகுது, போற வழியில என்னை கொண்டு போட்டா கூட உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்கப்பான்னு யோசிப்பு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த எண்ணம் கூட யோசிப்புக்கு வரவில்லை. தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எப்பேற்பட்ட ஆபத்து நேரிட்டாலும் என் அப்பா பேச்சை கீழ்ப்படியணும், அதுல ஒரு உண்மை. ஆமே. அவன் என்ன செய்தான், நேர்மை உள்ளவனாய் இருக்கிறான். யார்கிட்டெல்லாம், தன்னுடைய சகோதரர்கள், தன்னை காயப்படுத்துகிற சகோதரர்களுக்கு அவன் நேர்மை உள்ளவனாய் இருக்கிறான். தன்னுடைய தகப்பனுக்கு அவனை ஒரு விதத்தில் அங்கீகரித்தாலும் இன்னொரு விதத்தில் அங்கீகரிக்காத தன்னுடைய தகப்பனை அவன் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொண்டு அவருக்கும் உண்மை உள்ளவனாக நேர்மை உள்ளவனாய் காணப்படுகிறான். போன இடத்துல அவனுக்கு என்ன நேரிடுகிறது என்று தெரியுமா? இவன் தூரத்தில் வருகிறதை கண்ட சகோதரர்கள், சொப்பனக்காரன் வருகிறான், இவனை இங்கேயோட தீர்த்தரணும், அப்பாட்ட இருக்கிற வரைக்கும் தானே இவன் தப்பிக்கிறான், அப்பாட்ட இருக்கிறதுனால தானே இவன் தப்பிச்சு போறான், அப்பா இவனுக்கு வக்காலத்து வாங்குறாரு, இனி இவனுக்கு ஒரு மார்க்கமும் இல்லை, இனி நம்ம கையில கிடைச்சாச்சு, நமக்கு தோணுகிறது மாதிரி இவனை செஞ்சு இவன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று தண்ணீர் இல்லாத பொட்ட கிணறுலே அவன் என்ன செய்கிறார்கள், உடனே இவன் உள்ள கடந்து, நீங்களாம் விளங்கவே மாட்டீங்களா, என்னடா நீங்க உங்களுக்கு சோறு கொண்டு வந்த எண்ணெயவே குழியில போட்டீங்கல்ல,
நான் போய் அப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன் அவன் சொல்லல, உதவிக்காக கதறுகிறான். ஆனாலும் அவன் அவர்களை என்ன செய்யல, சபிக்கல, நெருக்கல. அவர்கள் மேல் நேசிக்கிற ஒரு குணம் அவனுக்குள்ளாய் காணப்படும். எந்த பகுதியை நீங்க திரும்பி பார்த்தாலும் யோசிப்பினுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவுக்கு தேவனுக்கு உண்மையாய் இருக்க பிரயாசப்படுகிறானோ, எவ்வளவுக்கு அவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறானோ, அவ்வளவு தூரத்திற்கு அவன் காயங்களை அடைகிறவனாய் காணப்படுகிறான். நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி ஆபகூக்கு நேராய் நாம் திரும்புவோம். Book of Habakkuk, chapter 2, verse 3. Habakkuk, இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனம். குறித்த காலத்திலே தரிசனம், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தையை நம் யோசிப்பினுடைய வாழ்க்கையோடு நாம் கனெக்ட் பண்ணலாம். இப்ப யோசித்து பாருங்கள், யோசிப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை அதிகாரப்பூர்வமாக அவனுக்கு உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு முறை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவனோடு கூட பேசுகிறார். என்ன, உன்னை நான் உயரத்தில் உன்னதத்தில் நான் என்ன செய்வேன், உயர்த்துவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணின தேவர் அவனை அந்த பாதைக்கு நேராக நடத்துகிறார். ஆனா அந்த பாதையை யோசிப்பு நினைச்சா, நான் ஒரு நாளைக்கு பெரியவன் ஆவேன், ஆனா அந்த பெரியவன் ஆவதற்கு அவன் போக வேண்டிய பாதைகள் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அவனுக்கு தெரியாத பாதையில் அவன் போனதுனால தரிசனம் ஒன்றுமில்லாமல் போகவில்லை. தரிசனத்தை சொன்னவர் மனிதன் அல்ல, அவனை படைத்த அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன், அவனுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், யோசிப்பை போல நீங்க ஒரு ட்ரீமராக இருக்கலாம், யோசிப்பை போல சகோதரர்களால் புகைக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கலாம், யோசிப்பை போல உற்சார் உறவினர்களான சொந்த குடும்பத்தினால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிற சமயத்தில சூழ்நிலையில இருக்கிறவர்களாக நீங்கள் என்று காணப்படலாம். சகோதரர் நேசிக்கப்பட்டவன்
கொண்டிருக்கிறான். தகப்பனால் அரவணைக்கப்பட்டவன் ஒரு ஸ்லேவாக, ஒரு அடிமையாக போத்திபாருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாய் போகிறான். எஜமானா இருந்த ஒரு யோசிப்பினுடைய வாழ்க்கையில, அவன் வீட்டில் பாஸ், அவன் சொல்றதெல்லாம் எல்லாம் நடக்கும், அவன் அப்படி இருந்த ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு இன்னொரு வீட்டுக்கு வேலைக்காரனை போல அந்த இடத்தில் போய் அவன் அமர்ந்திருக்கிறான். ஆனாலும் அங்க அவன் சாப்ப அவனுடைய வாழ்க்கை முடிவு பெறவில்லை. ஹாலேலூயா. நீங்க வெட்கப்படலாம், அடிமையை போல காணப்படலாம், சகோதரர்களால் பகைக்கப்படலாம், குழியில தள்ளிவிடப்படலாம், வாக்குத்தத்தை பண்ணின தேவன் எங்கப்பா என்ற கேள்வியோடு கூட இந்த பகல் வேலையில இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவது, நீங்க தரிசனத்திற்கு நேரா போயிருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டைம் இஸ் தேர் ஃபார் எவ்ரி விஷன். ஒரு விதையை விதைத்த உடனே அதனுடைய பலனை பார்க்க முடியாது. We have to wait for its time. We need to give a time to grow. நாம் அந்த விதை வளருவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். அது சரியான நேரம் வரும்போது அதனுடைய பலனை என்ன செய்யும், கொடுக்கும். இதே மாதிரி தான் நமக்குள்ளாய் கர்த்தர் தந்திருக்கிற தரிசனமும் ஒரு விதையை போல் காணப்படலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு முன்பதாக அந்த தரிசனத்தின் விதை பலரால் பரிகசிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்ட நிலவையும் கூட காணப்படலாம். ஆனால் தரிசனத்தை கொடுத்தவர் மாறுகிறவர் அல்ல. வாக்கு பண்ணின தேவன் மாறுகிற ஒரு தேவனே கிடையாது. அருமையான ஒரு பாடலும் சில வழி வரிகளை நான் பாடி தொடர்ச்சியாக என்னுடைய செய்தியை நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த பகல் வேலையில மேபி என்னுடைய பிரீச்சிங், என்னுடைய வார்த்தை எனக்கு வித்தியாசமா காணப்படலாம். கர்த்தர் உங்களோடு இடைபட அவர் விரும்புகிறார். நீங்க விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. சிலருடைய இருதய காயங்களை நான் பேசிக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் அதை ஆட்சி கொண்டு இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறார். எத்தனை பேருடைய மன காயங்கள், எத்தனை பேருடைய இருதய வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில வெக்கத்திற்கும் மேல வெக்கும், அவமானத்திற்கும் மேல அவமானம், நிந்தைக்கு மேல
ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் அவர் சொன்னார்னா வெட்கப்பட மாட்டோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நாம் வெட்கப்படுகிறது போல தோணும், கஷ்டப்படுகிறது போல தோணும், ஆனா முடிவில் அது நமக்கு வெட்கம் இல்லை. நம்ம தரிசனத்துக்கு நேராய் ஓடுவதற்கு கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த வேதனைகளை, அந்த மன பாரங்களை அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தீமை செய்கிறவருக்கு கூட நன்மை செய்கிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒத்திப்பார், வீட்டிலே முடியல ஒரு வேலைக்காரனாக. அந்த இடத்துல அவன் தன் பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை தன்னுடைய கண்களால, எண்ணங்களினால, செயல்களினால, பேச்சினால, கொடுக்கல் வாங்கல் மூலமாக அவன் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டான். அது அருமையான ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அந்த பகுதி. அது அவனுக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் ஒரு பிரச்சனை வருது. யாருக்கு? யோசேப்புக்கு. என்னன்னு வருது? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு. யாரும் பார்க்கல, யாரும் அதை என்ன செய்யவும் மாட்டார்கள், பெருசா எடுத்துக்கிறவும் மாட்டாங்க. அப்படி இப்படி இருந்தா தானே நம்ம வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போக முடியும். எல்லாருடைய ஃபேவர் கிடைக்கும் கூட யோசிப்பு பரிசுத்தத்திற்காக விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 8 அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவள் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. அப்ப யோசேப்புக்கு அவ்வளவு உன்னதமான ஒரு வேலையையும் அதிகாரத்தையும் வல்லமையும் அந்த எஜமானன் அவனை நம்பி, அவனை நம்பி என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். என்ன நடக்குது? நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கை உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, எப்படி என்றார். ஹல்லேலூயா. அவ பக்கத்துல பெற்றோர் கிடையாது, அவ பக்கத்துல அவங்க அண்ணன் கிடையாது, குழியில தூக்கி போட்டவனும் கிடையாது, வித்தவனும் கிடையாது, முறுமுறுத்தவனும் கிடையாது, போட்டு கொடுத்தவனும் கிடையாது, கசந்தவனும் கிடையாது. இன்னைக்கு யோசேப்பு தனி மனிதனாய் நின்று கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் யாருடைய ஜனமாய் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கும்போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனை அவன் பின்பற்றுகிறவனாக, அவர் கொடுத்த கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படுகிறவனாக, அவருக்கு யாரும் பின்னாடி சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணி பரிசுத்த ஆவியானவரே அவனை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்கு அவன் தன் வாழ்க்கையை தேவனோடு சேர்த்து இணைத்து வைத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் தெரியாத ஒரு ஊர்ல இருந்தாலும் அவன் தன் பரிசுத்தத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. தம் மாமா போனாலும் பரவாயில்ல, அவனுடைய வஸ்திரத்தை அவன் உறிஞ்சு போட்டாலும் பரவாயில்ல, பாவத்திற்கு உடன்பட மாட்டேன் என்று தன் இருதயத்தோடு உடன்படிக்கை பண்ணான். யோகியனுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார், தன் கண்களோடு என்னத்தை உடன்படிக்கை பண்ணுகிறார் எடுப்போமா? யோபு எழுதினதான புஸ்தகம், யோகின் புஸ்தகத்தில் நேராய் நம்மளுடைய பகுதியை திருப்புவோம். கண்களோடு அவன் என்ன செய்கிறான், ஒப்பந்தம் பண்ணுகிறான். எதற்கு? சாப்டர்
கண்கள் யோபு 31:1. ஓகே, யோபு எழுதினதான அந்த புத்தகத்தினுடைய 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின அவன் மறந்து விட்டான்.
யோசிப்புக்கு எவ்வளவு மனசங்கடமா இருந்திருக்கும். சே, அவன் கஷ்டத்துல நம்ம உதவணுமே, அவன் நம்மளை நினைப்பான்னு நான் நினைச்சேனே, அவன் கூட என்ன மறந்துட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை பார்த்து, அநேகரால் மறக்கப்படுவது கூட சில சமயங்களில் நல்ல விஷயம்தான். ஆமே ஆமே. அவங்கெல்லாம் நினைச்சுட்டா நம்ம வாழ்க்கையில தேவத்திட்ட நிறைவேறாது. அல்லேலூயா. 139வது சங்கீதத்தில் ஒரு பகுதி சொல்லியிருக்கிறது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் தேவன் என்னை நெருக்கி உமது கரத்தின் அவருடைய கிருபையை நம்ம மேல என்ன செய்கிறாராம், காண்பிக்கிறாராம். எட்டு வாசிப்போம். 139வது சங்கீதத்தினுடைய 4வது 5வது பகுதியாக எனக்கு சரியாது 5 வாசிங்க. முற்புறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருங்கி என்னை நெருங்கி உமது கரத்தை என் மேல் உமது கரத்தை. அப்ப கர்த்தருடைய கரம் நம்ம மேல வரணும்னா சில நெருக்கங்கள், முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போகும், அங்கேயும் நெருக்கும் இங்கிட்டும் நெருக்கும், எங்கிட்ட இருக்குனாலும் ஒரு நெருக்கும். ஆனாலும் அவருடைய கரத்தை நம்மை வைப்பதற்கு அந்த பிரயாணத்தை கூட அந்த பாதையை கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார். யோசிப்பினுடைய வாழ்க்கையில முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவன் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் தேவ திட்டம் நிறைவேறுகிறது. மறக்கப்பட்டது நல்லதுதான். நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் நினைச்சு என்னையெல்லாம் நினைக்கணும்னு நான் சொல்லியிருக்கணும், இல்ல இவங்க என்னை நினைப்பாங்கன்னு கூட நம்ம நினைச்சிருந்தோமோ, அவங்க எல்லாம் நம்மளை மறந்தது நல்லதுன்னு சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பாக சொல்லுங்க பாப்போம். சிலர் என் வாழ்க்கையில என்ன மறந்தது நல்லது, அவங்க என்ன நினைச்சிருந்தா தேவ திட்டத்துக்கு நேரம் இன்னைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன். சொல்லுங்க வாய்களை திறந்து. என்ன சிலர் மறந்தது நல்லது, எதற்கு தேவ திட்டத்திற்கு நேரா என்னுடைய பிரயாணத்தை, மேபி என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வெற்றியை நான் அந்த நபருக்கு கூட கிரெடிட் கொடுத்துடக்கூடாதுன்னு கருத்தை நினைத்து நம்ம என்ன செய்கிறார், அவருடைய நேரான வழியில் என்ன செய்கிறாரா நடத்துகிறார். இப்ப பாருங்க, கருத்து அதான் சொன்னேன், ஆபக்கூப்பு 2-3 சொல்லப்பட்டிருக்கு, தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கு. குறித்த காலம், குறித்த காலம், யோசிப்புடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. அதனுடைய ஜேர்னி கஷ்டமா இருந்தாலும் குறிக்கப்பட்ட காலம் வந்தப்ப ஜெயிலரால நிறுத்த முடியல, போத்திப்பாருக்கு நிறுத்த முடியல, போத்திப்பார்த்த நல்லவ மாதிரி நடிச்ச மனைவிக்கு நிறுத்த முடியல. ஆமே. உங்களுக்கு பின்னாடி இருந்து எவ்வளவு ஸ்க்ரூ காமிச்சாலும் ஒரு பருப்பும், அப்பா சொல்லுவார், அந்த பருப்பு ஒண்ணும் என்ன செய்யாது, வேற யாருக்கிட்ட, தேவனுடைய குறித்த நேரத்தில். மனிதர்கள் குடிக்கலாம், நிறைய டாக்டர்ஸ் குடிப்பாங்க, 1 week 24 hours 72 hours அவங்க குடிப்பாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல வாழ முடியாது. ஆனா அவங்க குடிக்கிற நேரத்தை நான் சொல்லல, தேவன் நமக்கு குறித்திருக்கிற நேரத்தை தடுப்பதற்கு இந்த பூமியில ஒரு சக்தி கிடையாது, ஒரு வல்லமை கிடையாது, ஒரு மனிதன் கிடையாது, உங்க குடும்பம் கிடையாது, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கிடையாது, சாத்தா கூட கிடையாது. நமக்கு நியமித்திருக்கிறத அவர் நிறைவேற்றி தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் இப்ப ஒரு ஆளுக்கு தூக்கம் போச்சு, பார்வோனுக்கு தூக்கம் போச்சு, அவனுக்கு ஒரு தரிசனம் வருது, அவனுக்கு தூக்கம் போச்சு, நிறைய பேருக்கு தூக்கம் போகும். சொல்லுங்க பாப்போம், நமக்கு நல்லது செய்யறதுக்கு நிறைய பேருடைய தூக்கம் போக போகுது. சொல்லுங்க வாய்ப்பாங்க. எனக்கு நான் சொல்றேன், எனக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவர் நிறைய பேருடைய தூக்கத்தை எடுக்க போறார். ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்யற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். ஆமே. இன்னைக்கு உங்களுக்கு நன்மை செய்யற வரைக்கும் அந்த அளவுக்கு தூக்கம் கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லையா? மறக்கப்படுவதும் நல்லது, சிலருடைய தூக்கம் போவதும் நல்லது. எதற்கு? நம்மை தரிசனத்தை நிறைவேற்றுதலுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவது. இப்ப போத்திப்பாரும் ஒன்னும் செய்ய முடியல, சகோதரர்களும் ஒன்னும் செய்ய முடியல, வெறுத்து ஒதுக்கி ஓரமா போட்ட சகோதரர்களுக்கு உதவி செய்கிற இடத்துல கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் உங்களை பார்த்து சொன்ன உன்ன வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? 5 காசுக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த பூமிக்கு நீ பாரமா தான் இருக்க, சுமையா தான் இருக்க, உன்ன வச்சு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிற கேள்விகளுக்கு முன்பதாக நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருந்து பரிசுத்தத்தை பாதுகாத்து நேர்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்களாக இருந்து தேவ திட்டத்திற்குள்ளாக அவருடைய குறித்த காலத்திற்கென்று உங்களையே காத்திருந்தார்,
அவர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுத்த சகோதரர்களுக்கும் உதவி செய்த இடத்துல யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். தன்னுடைய தகப்பனுடைய ஆசையை, தன்னுடைய தகப்பனுடைய கண்ணீர்களை மாற்றுகிற ஒரு யோசேப்பாக, யோசேப்பி நிமித்தம் ஒரு பெரிய சேனையே என்ன செய்யப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. அதனாலதான் யாரு இவங்கெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறுவதற்கு யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போனதுனாலதான் ஒரு பெரிய தேவ ஜனம் என்கிறதான இஸ்ரவேல் கூட்டமே அங்கிருந்து என்ன செய்யுது, பெருகினார்கள். ஹல்லேலூயா. நம்ம பலரால நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு கடந்தாலும் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் இன்னைக்கு ஆராதனை வேளையில கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டது போல தலைமுறை தலைமுறையாய் அவருடைய குருவை நம்மளோடு சூழ்ந்து கொள்வதற்கு என்னை உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். மேபி உங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் தேவனுடைய அன்புக்குள்ளாய் வந்திருக்கலாம், வேற யாரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்க பரிசுத்த வாழ்க்கை, உங்கள் தேவனோடு இருக்கிறதான அந்த உறவின் வாழ்க்கையின் நிமித்தம் அவர்கள் எல்லாம் ஆண்டவரை தேடி வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. அம்மாவுடைய சாட்சி, அம்மா அடிக்கடி சாட்சி சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அம்மா அம்மா தான் முதல் நபராக அவர்களுடைய வீட்டில ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பல குடும்பங்கள் முழு நேர ஊதியத்திற்கு என்று தங்களை அர்ப்பணித்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க தனியா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க தான் முதல் பலனாக ஒரு பயணியராக தேவனோடு சென்று நீங்க இறங்கி இருக்கலாம். நான் சொல்றேன், உங்க மூலமாய் உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய தலைமுறைகள், உங்களுடைய உற்சார் உறவினர்கள், நண்பர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். யோசேப்பின் நிமித்தம் யோசேப்பின் குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு வந்தது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு நம்ம குடும்பத்திற்கு, நம்மளுடைய சபைக்கு, நம்மளுடைய ஊழியத்திற்கு, நம்மளுடைய சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் என்னை உங்களை மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எந்த சகோதரர்கள் இவனை வேண்டான்னு போட்டாங்களோ அவங்க முன்னாடி அழகாக நான் நல்லா உயர்ந்துட்டேன், என்ன நல்ல போட்டியிலடா, எங்க அப்பாட்ட தேவையில்லாத சொல்லி கொடுத்தீங்களடா, குழியில போட்டியில்லடா, நீ இல்லாமடா போட்ட, என்ன வித்தியலடா, மனசாட்சி இல்லாம என்ன வித்தியலடா, காரணமே இல்லாம எவ்வளவு பெஞ்சினே அண்ணே அண்ணேன்னு திரும்பி பாத்தியாடா நீலாம். அதனால நீ இப்ப வந்திருக்கீல, நீயும் உனக்கு என்னது சூப்பரான தூக்கு மரத்தை ரெடி பண்ணுவோம்னு யோசிப்பு செய்யவில்லை. யோசிப்புடைய இருதயத்தை பாருங்கள். அதியாகமம் 50:20 அழகாக சொல்லுகிறான் யோசிப்பு. அவளுடைய இருதயம் அதிலே தெரிந்து யோசிப்பு தேவனை சார்ந்து தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவனாக எப்படி காணப்பட்டான் என்று அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவமானப்படாமல் இருந்தானா, நிந்தை சுமக்காம இருந்தானா, கைவிடப்படாமல் இருந்தானா,
ஜனமாய் இருந்ததுனால, அவருடைய பிள்ளையாய் இருந்ததுனால அவன் வெட்கத்தை அனுபவித்தான். ஆனால் வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தர் அவனை அனுமதிக்கவில்லை. இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில கூட வெட்கங்கள், வெட்கத்தை போல சூழ்நிலைகள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறி மாறி உங்க வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வாக்கு அநேக சூழ்நிலைகள் நம்மை உடைத்திருக்கலாம். அநேக நபர்கள் நாம் உடைக்கப்படுவதற்கு பயன்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தை அது என்னோடு இடைப்பட்டுச்சு. ஆண்டவர் அதற்குள்ளாக இருந்து எனக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இன்னைக்கு நான் போற சூழ்நிலையை வைத்து நான் ஆண்டவரை மதிப்பிடக்கூடாது. அப்ப அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, இன்னைக்கு நீங்க போற சூழ்நிலைகளை பாடுகளை வைத்து நாளைக்கு கர்த்தர் செய்ய நினைச்சது நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு கடந்து போவதற்கு ஆண்டவருடைய உன்னத பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நாளைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை தடுப்பதற்கு ஒரு ஆளாலே முடியாது என்று அப்பா சொன்ன வார்த்தையை நான் இதை கால வேலையில ரொம்ப நினைவு படுத்துகிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படித்தான் இன்னைக்கு போற பாதை, இன்னைக்கு போற அவமானம், இன்னைக்கு போற நிந்தை, இன்னைக்கு போற கஷ்டத்தை வைத்து நாளைக்கு ஆண்டவர் என்ன உயர்த்த மாட்டார் என்று நினைக்காதீங்க. யோசிப்புடைய வாழ்க்கைக்கு மாற்றம் வந்தது போல, யோகுடைய வாழ்க்கைக்கு மாற்றம் வந்தது போல, தாவீதுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது போல, வேதத்தின் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வந்தது போல, என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு ஒரு நாள் போதும், ஒரு இரவு போதும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னோடு இடைப்பட்டிருக்கீங்கப்பா, என்னோடு நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு யாரு இருந்தாலும் உங்களுடைய இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் அப்படியே எழுதி இல்லைங்க. ஆண்டவரே, பேசப்பட்ட வார்த்தையை போல நிந்தையின் பாத்திரமாக, அவமானத்தின் பாத்திரமாக, கஷ்டத்தின் பாத்திரமாக, நெருக்கத்தின் பாத்திரமாக நான் காணப்படுறேன்ப்பா. என்னால எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு, என்னால எல்லாருக்கும் உதவி செய்ய முடியல, நீங்க என்ன ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க என்பதை நான் உண்மையே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மனிதர்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், நேசித்தவர் கைவிட்டு போகலாம், கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் சொன்னவங்க பாதி வழியில எங்களை விட்டுட்டு போகலாம். ஆனால் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, எங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் அது நிறைவேறுதலுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அது தாமதிப்பது போல எங்க வாழ்க்கைக்கு தோன்றினாலும் அது சரியான நேரத்துல அந்த தரிசனம் நிறைவேற போகிறதற்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உங்க பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை உடைப்பதற்கு ஒன்றுமில்லாமல் போகட்டும் நினைச்சு செஞ்சதை கூட நாங்கள் உருவாக்குவதற்கென்று நீங்க அதை மாற்றுகிறதற்காய் நன்றி சொலுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கைக்கு நல்லவராய் இருப்பதற்காய் நன்றியப்பா. நாங்க ஏதோ நல்லது செஞ்சதுனால இல்ல, நாங்க துரோகம் செய்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உங்களை கஷ்டப்படுத்தினப்ப கூட நீங்க எங்க வாழ்க்கைக்கு நல்லவராய் இருந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என்
எங்க வாழ்க்கையை அறித்த வருடங்களுக்கு சில வெட்டிக்கலைகளை ஆண்டவரே அனுப்புவோம். நம்ம வாழ்க்கையை தேவையில்லாதெல்லாம் அறுத்தெடுங்கிறது. ஆனா அதனுடைய காலங்களை மாற்றி வெட்கத்தை அனுபவித்த காலங்களுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தருகிற தேவன், நீர் இந்த கால வேலையில நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையே தலை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. உங்க பரிசுத்த கரத்திற்குள்ளாய் தருகிறோம் ஆண்டவரே, உங்களையோ தருகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எங்களை வெட்கப்பட்டு தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்னீங்களே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு ஆண்டவரே மாற்றத்தை உண்டு பண்ணுகிற மாதமாய் நீ மாற்றுகிறதற்காய் நன்றி, நன்றி. ஹாலேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? அதிகமான புஸ்தகம் 37 தொடங்கி 50 வரை கடந்து சென்றதான காரியங்கள் ஒரு சுருக்கமாக கொஞ்ச நேரத்துக்குள்ள சொல்ல ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் உதவி செய்தார். இது மனுஷனால் அல்ல, இது தேவனால். நம்மோடு தேவன் பேசியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். எல்லாத்தையும் விவரமாக சொல்ல நேரம் இல்லை. ஆனால் சொன்ன காரியங்கள் எல்லாம் ரத்தன சுருக்கமாக சொல்லியிருந்தாலும் கூட என்னை சிந்திப்பிச்சதான ஒரு சில காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் தந்த பிறகு இந்த பேரனாயிட்டுள்ள இந்த பிரச்சனையிலுடைய எல்லாம் கடந்து செல்லணும். ஒவ்வொரு வேலை குறித்து ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் செய்திருக்கு. வாக்குத்தத்தம் செய்த பிற்பாடு நம்ம கடந்து போகிற பாதை அந்த வாக்குத்தத்தத்துக்கும் போகிற பாதைக்கும் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப பயங்கரமான வித்தியாசம். அதை பார்க்கும்போது ஆண்டவர் தானா சொன்னது, அதோ வேற ஏதாவது சத்தமா நாம் கேட்டது என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு நம்முடைய நிலைமை போய்கொண்டிருக்கும் என்றால், கர்த்தர் சொன்னதை கரம் பிடிச்சு அதை முருக பிடித்து கொண்டு அதிலே நம்ம நிலைநிற்கும் என்றால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். அதிலே சந்தேகமே கிடையாது. அதை நிறைவேறுவதற்கு கவனமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அது நிறைவேறும் மட்டும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். அவருக்கு பிரியமானது மாத்திரம் நான் செய்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும். ஆனால் அவருக்கு பிரியமானது மட்டும் நீங்க செய்து கொண்டிருங்க. அப்போது எந்த சூழ்நிலையானாலும், குழியானாலும் சரி, பரவனுடைய வீடானாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஜெயில் அறையானாலும் சரி, எந்த இடத்துல என்னாலும் சரி, அந்த இடத்துல அதை வாசிச்சு பார்த்து வீட்டுல போய் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவனை தனியே விடல, தனியே விடல, தேவன் கூட இருந்தார் என்று நமக்கு பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, என்னை சிந்திப்பிச்சதானா நிறைய காரியங்கள். நான் இது கேட்டு கொண்டு இருக்கும்போது நானும் பல தடவை பிரசங்கம் பண்ணி இருக்கு. ஆனா என்னை சிந்திப்பிச்சதான வேறொரு ஒரு சில காரியங்கள் என்னன்னு கேட்டா, ஒண்ணு, பரவானுடைய வீட்டில் உள்ள எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டான் மனைவிய ஒழிய. இப்ப மனைவி சொல்லுகிறதான அந்த பரவானுடைய மனைவி சொல்கிற ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்பட்டான். அவனுக்கு எல்லாமே, எல்லாமே அது கூட உன்னுடைய சொத்து எனக்கு தேவையில்லை, உன்னுடைய பதவி எனக்கு தேவையில்லை, உங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய கொட்டாரம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு மகா தெய்வம் இருக்கிறார், அந்த தெய்வத்திற்காக நான் உண்மையாக இருப்பேன். எனக்கு இந்த மகா பெரிய பாவத்தை செய்ய என்னால் முடியல, முடியாது. அவனுக்கு
போயிட்டாரா? அவர் சிந்திக்க கூட செய்திருக்கிறார். ஜெயலலை போயிட்டார். எல்லாம் நடந்தது, எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட்ல நான் நடந்து வருகிறேன். 50:20 நம்ம வாசிச்சு கேட்டோம், ஆனா 21 நம்ம கேட்கல. டைம் இல்லைன்னு சொல்லி நெட்டிட்டு போயிடுச்சு. நான் கடைசியா நடந்து வருகிறேன். 50:21 நீங்க வாசிச்சு பார்த்தா அதுல ஒரு பயங்கரமான காரியத்தை அந்த இடத்தில் அந்த வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று கேட்டா, இவ்வளவு கஷ்டப்படுத்தி, இவ்வளவு தொந்தரவுபடுத்தி, இவ்வளவு வேதனைப்படுத்தி, எல்லா காரியங்களும் பொறாமையினால சகோதரன்மார் செய்து அப்பாவிட்ட பொய் சொல்லி எல்லா பரிவாரியும் செய்த பிற்பாடு கடைசியாக சர்வஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக என்னை வைத்திருக்கிறதுன்னு சொல்லி அங்க நிறுத்தல. 21 தொடங்கிறது. ஆகையினால் நீங்க பயப்பட வேண்டாம். வாசிமா, யாராவது ஒரு ஆள் வாசி. ஆகையினால் நீங்க பயப்பட வேண்டாம். இந்த காரியம் நமக்கு செய்ய முடியுமான்னு பார்த்தா சில சந்தர்ப்பத்தில் நம்மளால் கூட முடியாது. 21:50 வாசிங்க. ஆகையால் பிரதேசோடு சொல்லுகிறார். எவ்வளவு குரூரமா இடப்பட்டு, எவ்வளவு கஷ்டப்படுத்தி, நெருக்கப்படுத்தி, உடைச்சு எடுத்து ஆண்டவர் வேறொரு சைடுல அவர் நினைஞ்சாலும் கூட எவ்வளோ போராட்டத்தின் நடுவில் போனதானா அந்த சகோதரமாரை பார்த்து யோசப்பு சொல்லுகிறார். ஆகையால் நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். பின்ன என்ன செய்யணுமா? உங்களை உங்களை மட்டுமல்ல, உங்களையும் உங்க குழந்தைகளையும் நான் உங்களை பராமரிக்கும் என்று அவர்களுக்கு என்ன சொன்னார்? கடிந்து பேசி நீங்க எல்லாம் வேறமே கட்டது போல அப்படி இல்லை. அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி அவங்களோடு பச்சமாக பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதிராய் வருகிற காட்சிகளை பார்த்து நம்ம வந்து எதிர் நீச்சல் இட்டு இது பண்ண வேண்டாம். கத்து கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நம்ம என்ன செய்யணுமோ அது செய்ய நம்மளை கொண்டு தேவன் மகாபெரிய காரியத்தை செய்கிற ஒரு தேவன் சிரிக்கிறார். இருதயத்தில் தீர்மானம் எடுங்க. அந்தவரே, நானும் உடைக்கப்பட்ட நிலைமையில கடந்து போகிற பாதை எனக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தகப்பனே, இப்போது நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எல்லாரும் வலது கரங்களை நீங்க நெஞ்சோடு அடைச்சு சேர்த்து பிடிங்க. சொல்லுங்க, நான் போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையில நான் போயிட்டே இருக்கிறேன். இந்த பாதையில் உடனே கடந்து சென்றாலும் ஒரு நாளிலே ஒரு
கரை
இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி வேதாகம கல்லூரி 16 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேதாகம கல்லூரிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். சுமார் 40 வருடங்களுக்கு முன்பதாக தேவ தரிசனம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை ராமேஸ்வரத்தில் நிறைவேற்றி வந்த மிஷனரி பாஸ்டர் எம் பவுலோஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேதாகம கல்லூரியிலிருந்து 100 கணக்கான ஊழியர்கள் பயிற்சி பெற்றும் மாணவர்கள் இறையியல் பட்டம் பெற்றும் பல மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் தேசங்களிலும் வல்லமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இக்கல்லூரியில் முறையான கல்விகள் 1 ஆண்டு மற்றும் 3 ஆண்டுகள் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. சிடிஹெச், டிடிஹெச், பிடிஹெச் மற்றும் எம்டிவ் கல்விகளுக்கு அனுபவம் உள்ள அபிஷேகம் பெற்ற தகுதியுள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகின்றன. காற்றோட்டமான வகுப்பறைகளை கொண்ட வேதாகம கல்வி வகுப்புகள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 8:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையிலும் முக்கியமான பாடத்திட்டங்களோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தவிர விரிவான நூலக வசதிகள், ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்கி பயில்வதற்கான விடுதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கல்வி அறிவோடு மட்டுமல்லாமல் நடைமுறை ஊழிய பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் நமது மாணவர்களை பல கிராமங்களுக்கு அழைத்து சென்று அப்பகுதிகளில் சில நாட்கள் தங்கி ஊழிய பயிற்சியும் கொடுத்து வருகின்றோம். இவ்விதமாக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் 1000கணக்கான கிராமங்களில் இந்த கல்லூரியின் மூலமாக தனிநபர் சந்திப்பு, சுவிசேஷ கூடுகள், குறுநாடகங்கள், படக்காட்சிகள், வரைபட விளக்கங்கள், சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சாட்சி கூறுதல், சிறுவர் ஊழியம் என பல முறைகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் சபையில் ஆராதனை நடத்த, ஜப விண்ணப்பம் நடத்த, செய்தி கொடுக்க பயிற்சி அளிக்கிறோம். இசை, மொழிகள் சிறப்பாக கற்றுத்தரப்படுகின்றன. சிறப்பு வகுப்புகள், கருத்தரங்குகள், வீடியோ நிகழ்ச்சிகள், விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன. முறையாக வேதத்தை கற்றுக்கொள்ளவும், ஜெபிக்கவும், உபவாசிக்கவும், நற்பண்புகள் ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கவும் வழிநடத்தப்படுகின்றனர். கல்வியாண்டின் இறுதியில் ஓராண்டிற்கு மேலாக பயிலும் மாணவர்களுக்கு மிஷினரி எண்ணத்தை தூண்டும் வகையிலான சுற்றுலாக்கள் ஏற்படுத்தப்பட்டு மிஷினரிகளின் வாழ்க்கை வரலாற்று இடங்களும் காண்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் சிறப்பான பட்டமளிப்பு விழா ஒழுங்குபடுத்தப்பட்டு அவரவர் தகுதிக்கேற்ப இறையியல் பட்டம் அளிக்கப்படுகின்றது. அதோடு முறையாக வேதாகம கல்வி கற்கும் தகுதியுடைய மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ATA அங்கீகாரமுள்ள சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. குறைவான செலவில் நிறைவான கல்வி கற்றிடவும் சிறப்பாக பட்டம் பெற்று வல்லமையுள்ள தேவ ஊழியர்களாய் கடைசி காலங்களில் எழும்பி பிரகாசிக்கவும் சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் சாஜின் 9751859518.